ஆத்திசூடி என்றது எவ்வகையான ஒரு நூல், அறநூல் என்ன, அறத்தை போதிக்கிற நூல். சரியா, அப்ப இதனை பாடினது யாரண்டா, ஆரம்பத்தில் பாடினது. சரியா, பிறகு ஔவையாருக்கு பிறகுதான் என்ன செய்கிறார்கள், அதாவது பாரதியார், பாரதிதாசன் முதலானோர் இந்த ஆத்திசூடியை பாடுகிறார்கள். ஔவையார் பாடிய ஆத்திசூடியே முதன் முதலில் தோன்றியது. ஔவையார் என்பவர் ஒருவர் அல்லர் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. அப்ப இந்த தமிழ் இலக்கிய வரலாறை பொறுத்தளவில் ஔவையார் என்றது அதாவது ஒரு பெண் பார் புலவரை குறிக்கிற பெயர், ஒரு பெண் புலவரை குறிக்கிற பெயர். ஔவையார் என்றது ஒரு ஆள் இல்லை, இப்ப ஒரு ஆளோட பெயர் இன்னொரு ஆளுக்கு இருக்கிறது போல ஔவையார் என்ற பெயரும் பல்வேறு பேருக்கு இருந்தது. இப்போ ஔவையார் என்ற யார் என்றது ஒரு பிரச்சனை. அப்போ பல்வேறு காலகட்டங்களிலேயும் ஔவையார் என்ற பெயரை கொண்டவர்கள் வசித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். சரியா, அப்படிப்பட்ட ஔவையார்கள் ஒருவர் தான் சோழ மன்னர் காலத்தை சார்ந்தவராக யார் விளங்குறாருன்னா, இந்த நாங்கள் பார்க்கின்ற இந்த ஔவையார் விளங்குற. சரியா, அந்த ஔவையாரால் பாடப்பட்டது தான் இந்த ஆத்திசூடி. எத்தனையோ ஔவையார்களில் ஒருவர், ஔவையார்களில் ஒரு ஔவையார் செய்ததே ஆத்திசூடி. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் சிவபெருமான். சரியா, ஆத்தி என்கின்ற மலரனுடைய மாலையை அணிந்த கடவுள் சிவபெருமான். சிவனை போற்றவே ஆத்திசூடி என பெயரிட்டார் ஔவையார். அப்ப சிவபெருமானை பெருமைப்படுத்துவதற்காகவே ஆத்திசூடி என்ற பெயரை அந்நூலுக்கு வைத்ததாக ஔவையார் கருதினார். அதனால ஔவையார் அந்த பெயரை ஆத்திசூடிக்கு வைத்து கொண்டார். என்ன பெயர், ஆத்தி மலர் மாலையை சூடிய சிவனை பெருமைப்படுத்தும் வகையில் அல்லது போற்றுகின்ற வகையில் ஆத்திசூடி என்ற பெயரை வைத்தார் என்று ஒரு சிலரும் என்று கொஞ்சம் பேர் சொல்லினோம். இன்னும் சிலர் சொல்லினோம், ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர்கள் சோழ மன்னர்கள். சோழ மன்னர்கள் தான் ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர்கள். சரி, அப்ப சேரன், சோழன், பாண்டியன் என்று முடியுடை மூவேந்தர்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதுல இந்த சோழ மன்னர்கள் தான் ஆத்தி மலர் மாலையை சூடியவர்களா. சரி, அதனால சோழ மன்னர்களை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டதாக இன்னும் சிலரும் சொல்கிறார்கள். ஆத்திசூடி என்று பெயர் வர காரணம் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஔவையார் நினைச்சு வச்சது எதனால என்றா, ஆத்தி மலர் மாலையை சூடியவர் சிவபெருமான் என்ற ரீதியில் தான் ஔவையார் வச்சவர். ஆனால் பிற்பட்ட காலத்தில் சிலர் சொல்கிறார்கள், சோழ மன்னர்கள் தான் இந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவர்கள், ஆகவே சோழ மன்னர்களை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த ஆத்திசூடி என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பாடத்திட்டத்தில் இடம்பெறும் புதிய ஆத்திசூடி பாரதியார் பாடியது. அப்போ ஔவையார் எழுதின ஆத்திசூடியை அடியொற்றி பிறகு ஒரு ஆத்திசூடியை பாடினதாரண்டா பாரதியார். அப்போ புதிய ஆத்திசூடி அவர் பாடியிருக்கிறார். ஔவையாரை பின்பற்றியே பாரதியார் அவர் காலத்துக்கு பொருந்துவனவாக புதிய ஆத்திசூடியை பாடியுள்ளார். அப்போ ஔவையார் தன்னுடைய தான் வாழ்ந்த கால பகுதிக்கு பொருத்தமுடையதான விடயங்களை உள்ளடக்கி ஆத்திசூடியை பாடியிருக்கிறார். அது புதிய ஆத்திசூடி என்று அழைக்கப்படுது. இவரை பின்தொடர்ந்து பாரதிதாசனும் இரண்டு ஆத்திசூடிகள் பாடியுள்ளார். அப்போ ஔவையாருக்கு பிறகு பாரதியார், பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன் ஆகியோரும் ஆத்திசூடியை நினைச்சிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். பாரதியின் 50 ஆத்திசூடி அடிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போ எங்களுக்கு பாடத்தில் பாரதியாரால் பாடப்பட்ட புதிய ஆத்திசூடி 50 புதிய ஆத்திசூடிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. சரியா, 50 புதிய ஆத்திசூடிகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இதை நாங்கள் பாடமாக்கி வைக்கிறதுன்றதை விட விலங்கு ஞாபகம் வச்சிருந்தா சுவம். சரியா, விலங்கு ஞாபகம் வச்சிருங்க. சரியா, திருப்பி திருப்பி ரெண்டு மூணு நேரம் வாசிச்சிங்கன்னா விலங்கு. இதில் பார்த்தீங்கன்னா பரம்பொருள் வாழ்த்துன்னு பாடுகிறார்கள். பரம்பொருள்ன்றது இறைவனை குறிக்கும். அப்போ அந்த இறைவனை வாழ்த்துகின்ற ஒரு ஆரம்ப பாடல் தான் இந்த பரம்பொருள் வாழ்த்துன்னு சொல்கிறோம். சரியா, அந்த பரம்பொருள் வாழ்த்திருக்க பார்ப்போம். ஆத்திசூடி இளம்புரை அணிந்து மோனத்திற்கு முழு வெண் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடைப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியிரு மறைவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துமே. சரி, அப்போ இதில் பொருளை நான் நோமலாக உங்களுக்கு சொல்லிவிடுறேன். சரி, இது உங்களுக்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் இந்த பாடல். சரி, நீங்கள் அதை ஆத்திசூடிய பிரதானப்படுத்தி படித்து வச்சுக்கொள்ளும். சரி, அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆத்திசூடி இளம்புரை அணிந்து. இதில் இளம்புரை என்று சொல்லப்படுறது பிறைச்சந்திரன். சரி, அப்போ பிறை என்று நாங்கள் சொல்லுவோம். இது கூடுதலாக இஸ்லாமிய சமயத்தவர்களுக்கு தொடர்புபடும்.
அதே மாதிரி சிவபெருமானுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அதில் பிறைச்சந்திரன் ஒன்று இருக்கும், வளைந்த பிறைச்சந்திரன். சரி, அப்போ பிறைச்சந்திரன் அணிந்த, சரியா, பிறைச்சந்திரனை தன்னுடைய சடாமுடியிலே அணிந்த, திருமுடி கொண்ட, சரி, அந்த திருமுடியை கொண்ட முழுவெண் மேனியான், சரியா, முழுவெண் மேனியான்றது உடலை, வெண்மையான உடலை கொண்டிருக்கக்கூடிய, சரி, வெண்மையான உடலை கொண்டிருக்கக்கூடிய மேனியான் என்று சொல்லப்படுறது யாரு என்றா சிவபெருமானே. இப்போ ஆத்தி சூடி இளம்புரை அணிந்து, சரி, அப்போ ஆத்தி சூடிய மலர் மாலையையும் இளம் பிறை சந்திரனையும் தலையிலே சடாமுடியிலே அணிந்துள்ளதும் உடல் முழுவதும் வெண்மையானதாக காணப்படுகின்றவனுமாகிய சிவபெருமானே. அப்போ இந்த ரெண்டு வரிகளும் எதை சொல்லப்படுது, எந்த சமயத்துக்குண்டா, சைவ சமயத்துக்கு சொல்லப்படுது. சரி, முதல் ரெண்டு வரிகளும் சைவ சமயத்துக்குரிய சிவபெருமானை இங்கே முன்னிலைப்படுத்தப்படும். ரெண்டாவது மூன்றாவது வரியை பாருங்க, கரு நிறங்கொண்டு பார்க்கல், கரு நிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போல் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோம். சரி, கரு நிறங்கொண்டு என்றால் கருமையான நிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போல், பார்க்கடலில் எழுந்தருளி இருப்பவன், அதாவது பள்ளி கொண்டிருப்பவன் யாரு, விஷ்ணு பகவான். சரியா, விஷ்ணு பகவான். அப்ப இது வைணவ கடவுளுக்கு சொல்லப்படும். கரு நிறங்கொண்டு கடல் மிசை கிடப்போன் என்று சொல்லப்படுறது யாரு, வைணவ கடவுளாகிய விஷ்ணுவுக்கு சொல்லப்படுது. மூன்றாவது நாலாவது வரி, மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோம், நபிகள் நாயகத்திற்கு மறைகள் போதித்து அருள் புரிந்த அல்லாவே. சரியா, அப்ப நபிகள் நாயகத்திற்கு மறைகள் போதித்து, சரியா, அப்ப மறை, சரியா, மறைகளை போதித்து அருள் புரிந்த அல்லாவே. இது எந்த சமயத்துக்கு சொல்லப்படுது, இஸ்லாமிய சமயத்துக்கு சொல்லப்படுது. இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துடராது. சரியா, இயேசு பிரான் தம் தந்தை என கூறுகின்ற பரமபிதாவே. சரியா, இயேசு பிரானே தம் தந்தை என கூறுகின்ற பரமபிதாவே கிறிஸ்தவ சமயத்தவர்கள் சொல்றார்கள். சரி, உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள். இவ்வாறாக என் அனைத்து சமயங்களும் குறிப்பிட்டு கூறுகின்ற பரம்பொருள் ஒன்றே. சரி, இவ்வாறு ஒவ்வொரு சமயத்தவர்களும் தங்கள் தங்களுடைய தெய்வங்களாக வழிபடுகின்ற எல்லாத்தினுடைய தொகுப்பும் பரம்பொருள் என்றது ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். சரி, அந்த பரம்பொருளிலே ஒளியுறுவது அறிவு, அதாவது மெய்ஞானம். சரி, அந்த பரம்பொருளிலே நாங்கள் ஒளியுறுவது, சரி, ஒளியாக ஒளியுறுவது எதண்டா, அறிவாம். அறிவாம் என்றிருக்கு பார்த்தீங்கன்னா, அது அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அந்த அறிவு நிலையை கண்டுணர்ந்தவர்கள் அல்லலை அகற்றியவர் ஆவார், அவர்களுக்கு துன்பம் வராது. அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துமே. எனவே அத்தகைய அந்த பரம்பொருளை வாழ்த்தி, சரி, அத்தகைய அந்த பரம்பொருளை வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோமே. சரி, நாங்கள் ஒரு மரணமற்ற என்றும் புகழுடன் கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய வாழ்வினை எய்தப்பெறுவோம் ஆக. சரி, அந்த ஆத்திசூடிய தொடக்கத்தில் எல்லா சமயத்தையும் பார்த்தீங்கன்னா, சைவ சமயம், இஸ்லாம் சமயம், கிறிஸ்தவம், அப்படியாக ஒவ்வொரு சமயத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வைணவம் அந்த கடவுளர்களை முதன்மைப்படுத்தி அங்கே பரம்பொருளே என்றது, பரம்பொருள் என்றது ஒன்றுதான் என்று சொல்லி இந்த பரம்பொருள் வாழ்த்து பாரதியாரால் பாடப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் தொடர்ந்து இதுக்கு போவோம், அப்படி சுடிக்கு போவோம். சரி, 50 தரப்பட்டிருக்கு, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி அண்டை பார்ப்போமா. முதலாவது பாருங்கோ, அச்சம் தபீர். சரியா, அச்சம், அச்சம் என்றது தெரியும். சரி, அச்சம் என்றா பயம். சரியா, அச்சம் என்றது பயத்தை குறிக்கும். அப்ப அச்சத்தை தவிர், தவிர் என்றது தெரியும் உங்களுக்கு, தவிர்த்தல். அப்ப அச்சத்தை தவிர்க்க வேணுமா, அப்ப பயத்தை தவிர்க்க வேணும். சரி, என்னதை தவிர்க்க வேணும், பயத்தை. அப்ப எல்லாருக்கும் பயம் என்றது ஒரு பொதுவான விடயம். எல்லாரும் நாங்க பல விடயங்களுக்கு பயப்படுவோம், சிலர் பயப்பட மாட்டேங்க. சரியா, சிலருக்கு இரவு வேலைகளில் நடமாடுறது பயம், சிலருக்கு பகல்லையே நடமாடுறது பயம், சில பேருக்கு அப்படியே பெல்ல ஷாப்பிங் பேக் அசைஞ்சாலே பயம். சரியா, ஓ பேய் பிசாசு இப்படி நிறையதுக்கு பயம். சரியா, பக்கம் ஒரு ஆள் தட்டினாலும் பயம். சரி, எப்படி நிறைய வகையில் நாங்கள் பயப்படுவோம். அச்சத்தை தவிர், சரியா, அச்சம்.
சமுதாயத்திலே பல்வேறு நிலைகளிலும் ஏற்படுகின்ற அர்த்தமற்ற பயம். சரியா? உண்மையான பயம், உண்மையானவருடையது பயப்படலாம், என்ன இது அர்த்தமற்ற பயம், தேவையில்லாத பயம். ஆகவே அச்சத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அச்சம் தவிரன்றது நீக்குதல். அப்ப அச்ச ஒன்னொண்டா விளங்கப்படுத்தி கொண்டு போறேன், எல்லாத்தையும் படிப்பிச்சு முடிஞ்சப்ப கேப்பனா? சரியா? அப்ப அச்சத்தை ஒன்னொண்டா கிளியர் பண்ணி கொண்டு வந்துடும் நீங்களும். சரியா? வேற வேலை பார்த்துட்டு இருக்கமே கிடக்கனவே. சரியா? அச்சத்தை தவிர, ஆகவே அச்சத்தை பயத்தை நீக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, ஆண்மை தவறேல். ஆண்மை, ஆண்மை என்றது ஆண்பாளருக்குரிய தன்மைகள். சரி, ஒரு ஆணுக்குரிய தனித்துவமான இயல்புகளைத்தான் சொல்லப்படுது ஆண்மை. அதான் உடலாலும் மனதாலும், உடலளவிலையும் மனதளவிலையும் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய பண்புகள்தான் ஆண்மை. தவறேல், தவறேல் என்றா தவறக்கூடாது. தவறக்கூடாதுன்றா என்ன? விளக்க கூடாது. சரியா? அப்ப ஆண்மை ஆண்பாளருக்குரிய தன்மைகளை விளக்க கூடாது. ஆண்பாளருக்குரிய தன்மைகளை விளக்க கூடாது. ஆண்மை தவறேல், ஆண்பாளருக்குரிய தன்மைகளை விளக்க கூடாது, அல்லது அதிலிருந்து நாங்கள் தவற கூடாது. இழைத்தல் இகழ்ச்சி. இழைத்தல், இழைக்கிறதுன்றது நாங்கள் சொல்ல ஓடி களைச்சி இழைக்கிறேன்லாம் சொல்லுவோம். இழைக்கிறன்ற தளர்வு ஒரு. சரி, நாங்கள் தளர்வு, எங்களுக்கு ரெண்டு விதத்தால தளர்வுகள் ஏற்படும். ஒன்று மனதளவில் தளர்வோம், அடுத்தது உடலாலேயும் தளர்வோம். களைப்பு ஏற்படுறது உடலால தளர்றது. சில வேளை ஒரு விடயத்துக்கு நாங்கள் முயன்று முயன்று படித்து படித்து பாஸே ஆகல, மனதளவில் தளர்ந்துடுவோம். சரி, நீ என்னால் பாஸ் பண்ணிடலாது. அப்போ உடலாலையும் மனதாலையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாதாமண்டா? தளர்வுறுதல் என்பது இகழ்ச்சி. இகழ்ச்சி என்றா இழிவான செயல். சரி, எது இழிவான செயல்? நாங்கள் உடலாலையும் அல்லது உடலளவிலும் மனதளவிலும் தளர்வுறுதல், உடலளவிலும் மனதளவிலும் தளர்வுறுதல் இழிவான செயல். உடலளவிலும் மனதளவிலும் தளர்வுறுதல் இழிவான செயல். இழைத்தல் இகழ்ச்சி. ஐந்தா நான் சொன்ன நாலாவது பாருங்க, ஈகை திறன். ஈகை என்றா உங்களுக்கு தெரியும் என்ன? கொடை. சரி, அப்ப கொடை கொடுக்குறது, பிறருக்கு உதவுறது தான் ஈகை. ஈகை திறன், பொருளாதார ரீதியாக நலிவுற்றோருக்கு. நலிவுற்றோருன்றது கஷ்டப்பட்டோருக்கு, துன்பப்பட்டோருக்கு. சரியா? திறனான செயல் எது வண்டா? ஈகை. அப்போ பொருளாதாரத்தால் நலிவுற்றோருக்கு உதவுதல் என்பது ஒரு அறிவுபூர்வமான செயலாகும், ஒருவருக்குரிய நல்ல செயலாகும். எது? சரியா? பொருளாதார ரீதியாக நலிவுற்றோருக்கு உதவி செய்தல், பொருளாதார ரீதியாக நலிவுற்றோருக்கு உதவி செய்தல் என்பது ஒரு திறமையான செயலாகும். அடுத்தது பாருங்க, உடலினை உடல். சரியா? அப்ப எங்களுக்கு உடல் இருக்கு. சரியா? உடலிலே உயிர் இருக்கு. சரி, இந்த உடலினை நாங்கள் என்ன செய்ய வேணுமா? உறுதி செய். சரியா? உடலை நாங்கள் எப்படி வச்சிருக்க வேணும்? திடமுள்ளதாக வச்சிருக்க வேணும். திடமுள்ளதுண்டா வலுவுள்ளதாக வச்சிருக்கோம். சரி, இதையும் தாங்கி கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலையும் தனித்தனி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை உடம்பை திடமுள்ளதாக வச்சிருக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் வந்தாலும் பக்கம் என்ன செய்வார்? உடல் அளவில் அலமரத்தில் தளர்ந்துருவார். சரி, ஒரு சின்ன வேலையும் செய்ய மாட்டார். சரி, அப்படி இருக்கக்கூடும். உடலை நாங்கள் என்ன செய்யணும்? வலு உள்ளதாக வச்சிருக்கணும், திடமுள்ளதாக வச்சிருக்கணும். உடலினை உறுதி செய். உடலை என்ன செய்? உறுதியாக வைத்திரு. ஊன் மிக விரும்பு. ஊன், ஊன். சரியா? ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஊன், ஊன் ரெண்டு சொல்லி என்னன்னா ரகாசினியா, என்ன பேர் என்ன? அங்கால ஒரே கதையா கிடக்கு. சரி, சரியா? ஊன் ரெண்டு சொல்லி என்னென்னாவும் இருக்கு, மூன்று சொல்லி என்னென்னாவும் இருக்கு ஊனுக்கு. சரியா? ரெண்டு சொல்லி என்னன்னா, மூன்று சொல்லி என்னன்னா இன், இன். சரியா? இன், இன். ஊன்ன்றது இங்கே தந்தது ஊன், மூன்று சொல்லி இன். ஊன்ன்றது உணவு. ஊனண்டா ரெண்டு சொல்லி என்னென்னா வந்தா அது இறைச்சி. சரியா? மூன்று சுழி வந்தா உணவு, ரெண்டு சுழி வந்தது இறைச்சி. ஊன்ன்றது இறைச்சி. எங்க வர்றது? ஊன், ஊன் மிக விரும்பு. ஓகே, இது எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு இருக்கும் என்ன, நாங்கள் உணவு வகைகள் மீது அதிக விரும்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். சரியா? இங்கே பாரதியார் சொல்லி பிரயோசனமும் இல்லை, யார் சொல்லியும் பிரயோசனம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உணவண்டா எங்களுக்கு காணும். பலர் சிலருக்கு அதுவும் பிடிக்காதவர்கள் இருப்பார். சரியா? சாப்பாடுண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் தான், எல்லாருக்கும் அது பிடிச்ச சாப்பாடுண்டா இன்னும் பிடிக்கும். சரி, அப்போ உணவு வகைகளை அதிகமாக விரும்பு. அதிகமாக விரும்புண்டா இங்கே மறைமுகமாக அவர் சொல்லப்படுறார். எப்படியான உணவுகளை அதிகமாக விரும்பணும்?
உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நாங்கள் அதிகமாக விரும்புவோம். எங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தர முடியாத தர மாட்டாத உணவுகளை நாங்கள் உட்கொள்றதால பயனில்லை. அப்போ பாரதியார் சொல்லியிருக்கிறதானே, உணவுகளை விரும்பண்டு நல்லா வடிவா சாப்பிட்றது. சரி, அதான் சொல்லுவார், கண்டதும் தின்ன பண்டியன் ஆவானன், கண்டதும் பண்டிதன் ஆவான், கண்டதும் திண்டா வண்டியன் ஆவான் சொல்லுவார். சரியா, வண்டிதான் வைக்கும். சரி, அப்போ எப்படியான உணவுகளை உண்ணவனும், ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளல் வேண்டும். அப்போ ஊன் மிக விருந்து ஏழாவது பாருங்கோ, நாங்கள் நினைப்பது சிந்திப்பது. நான் அதில் நிறைய விடயங்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோம், சிந்திச்சு கொள்வோம். இந்த சிந்தனைகள் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியானவையாக இருந்து கொள்ள வேணுமெண்டா, உயர்வானவையாக இருக்கணும். எப்போவும் நாங்கள் எண்ணக்கூடாது, எங்களை தாழ்மட்டத்தில் நினைத்து எண்ணக்கூடாது, உயர்த்தி எண்ணும். எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய எண்ணங்கள் யாவும் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். எண்ணுவது சிந்திப்பது அல்லது நினைப்பதை சொல்றோம். உயர்வு, உயர்வென்றது உயர்ந்த சிந்தனைகளாக இருத்தல், அதாவது தத்துவங்கள் நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளாக, மேலான சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் எப்பவும் இப்படியானதாக இருக்க வேண்டும், மேலான சிந்தனைகளாக இருத்தல் வேண்டும். ஏறு போல் நட, ஏறு என்றது இங்கே இந்த இடத்துல ஏறு என்பது எருது என்று தரப்பட்டிருக்கு, ஏறு என்பது ஆண் சிங்கத்தையும் குறிக்கும். அப்ப ஏறு போல் நட, எருது எருது மாடு போல என்ன செய், தன்னம்பிக்கையோடு நட. சரி, ஆண் சிங்கத்தையும் இங்க சொல்லலாம். சரி, ஏறு. சரி, அப்ப ஒரு கம்பீரம், அதற்கென்ற ஒரு தனித்துவமான இயல்பு. சரியா, தான் என்ற ஒரு எண்ணம். சரி, அப்படியான ஒரு துணிவோட துணிகரமான முறையில். சரி, தன்னம்பிக்கையோ நட. எங்களுடைய செயல்களில எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் நாங்கள் எப்படியாக இருக்கோம், தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஐம்பொறி ஆட்சிக்குள். சரியா, ஐம்பொறி. சரியா, அப்ப ஐம்பொறிகளையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஆட்சி கொள்ள வேண்டும். சரியா, ஐந்து வகையான உணர்ச்சி உறுப்பு. சரியா, ஐந்து வகையான உணர்ச்சி உறுப்புகளைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லிக் கொள்றோம், ஐம்பொறிகள் என்று சொல்லிக் கொள்றோம். சரியா, அப்ப அந்த ஐம்பொறி. சரியா, மெய், வாய், கண், மூக்கு, சரி. சரி, இந்த ஐம்பொறிகள் மீதும் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, ஆட்சிகோள். ஆட்சிகோள்ன்றது என்னென்னா, அவைகளினுடைய செயற்பாட்டை உன் வழியில் நிறுத்திக்கொள். சி, நீ கண்ட்ரோல் ஆயிரு, அவற்றை செயற்பாட்டை நீ கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, அவற்றை மேனேஜ் பண்ணக்கூடியவராக இரு, முகாமைத்துவம் செய்யக்கூடியவராக. ஐம்பொறியை ஆட்சிகோள். சரி, ஐம்பொறி மீதான ஆட்சி உன்னை நீ செய்ய வேண்டும். சரி, ஐம்பொறி மீதான ஆட்சியை நீ செய்ய வேண்டும். ஐம்பொறி ஆட்சிகள். ஒற்றுமை வலிமையாம். ஒற்றுமை என்பது தெரியும், ஒற்றுமையா எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்படுறது சொல்லுவோம், அது வலிமை தரும். சரி, ஒற்றுமை எங்களுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு செயல். சரியா, பலத்தை தரக்கூடிய ஒரு செயல். சரியா, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வென்று சொல்லுவோமே. ஓய்தல் ஒளி. ஓய்தல், எல்லாம் முடிந்ததாய் நினைத்து ஓய்வாயிருக்கிறது தான் ஓய்தல். அப்படி ஒரு நாளும் இருக்கல, அது என்ன, ஒரு வேலை முடிஞ்சு அடுத்த வேலை இருக்கு, ஒரு கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் இருக்கு, அப்ப எல்லாம் முடிஞ்சோன்னு சொல்லி இருக்கல, அதனால ஓய்தலை ஒளி. அதான் எங்கட அந்த சோம்பேறித்தன், ஆ அது முடிஞ்சு இண்டையை முடிஞ்சு நாளைய பாப்ப முன்னாடி இருக்கிறது ஓய்தல். சரி, ஓய்ந்து இருக்கிறது. அந்த ஓய்தலை என்ன செய்யட்டான், ஒழிக்கட்டும், அட்டியூடு நீக்கிவிடு, ஒழித்து விடு இல்லாமச்சை. சரி, அப்போ ஓய்தலை ஒளி. ஓகே, டவுட் உள்ள கேளுங்க, நான் பயன்படுத்திட்டு போடுறேன்னா கவினியா. ஓய்தல் ஒளி. ஔடதம் குறை. ஔடதம், ஔடதம் என்ன உங்களுக்கு தெரியும், மருந்து வகைகளை சொல்லுவோம் ஔடதம். சரியா, அப்ப அந்த மருந்து வகைகளை என்ன செய்யட்டாம், குறைச்சு கொள்ளட்டாம். ஔடதத்தை குறை, ஔடதம் குறை. ஔடதம் என்றது உடல் உள நோய்களுக்கான இயற்கை செயற்கை மருந்துகளை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஔடதம் என்று சொல்லுவோம். எங்களுடைய உடம்பு அல்லது உள்ளத்தில் ஏற்படுற தாக்கங்களுக்கு நான் கொடுக்குற மருந்து ஔடதம். மருந்தை மேக்சிமம் குறைச்சி கொள்ள வேணும். ஒன்று மருந்தை உட்கொள்ள உட்கொள்ள எங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் மேலும் என்ன செய்ய வேண்டாம், பாதிக்கப்படும். ஆகவே முதலாவதுகளுடைய ரக்ஸாயினிக்கு தானா. சரி, ஔடதத்தை என்ன செய்து கொள்ள வேணும், சரி குறைச்சி கொள்ள வேணும். பதின் மூன்று கற்றதொழுகு.
கற்க கதற கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தகண்ட வள்ளுவரின் சொல்லிட்டு சரியா. இப்ப கற்றபடி நாங்கள் ஒழுக வேணும் நீக்க வேணும். கற்றது எட்டுக் கல்வியாலும் அனுபவ கல்வியாலும் நாம் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட படிப்பினைகளின் படி. எட்டுக் கல்வி என்ற புத்தக படிப்பு, அனுபவ கல்வி என்ற சாதாரணமாக நாங்கள் அனுபவத்தால் வந்த அறிவு. ரெண்டு விடயங்களாலேயும் நாங்கள் கற்றுக்கொண்டதன் படி ஒழுக வேணும். கற்றது ஏதோ நடக்கிறது ஏதோ ஒன்று இருக்கக்கூடாது. என்னத்தை கற்றமோ கற்றதன்படி ஒழுக வேணும். நல்ல விடயங்களை கற்று நல்லபடி ஒழுக வேணும். கற்றதொழுகு, கற்றதன்படி ஒழுகு. ஒழுகு என்றது செயற்படு. காலம் அழியல், காலம் நேரத்தை வீணாக்காது. காலம் பொன்னாதன சொல்லுவோம். காலம் என்றது இங்கே வினாடி, நிமிடம், மணி என்பன உள்ளடக்கிய நாள், வாரம், மாதம், ஆண்டு, பிரீவரம் எல்லாமே காலம்தான், காலப்பெயர் தான். இந்த காலங்களை வீணாக்காது. ஒரு மணி துளியையும் என்ன செய்ய அநியாயமாக்காது, வேஸ்டாக்காது, வீணாக்காது. காலம் அழியே, அழியல் என்றது வீணாக்காதே. கிளை பல தாங்கு. கிளை என்றது உங்களுக்கு தெரியும், சுற்றத்தவர்கள், உறவினர்களை குறிக்கும். அப்ப கிளை பல தாங்கு என்ன சொல்லப்படுது என்றா, உறவினர்கள் பலரையும் தனியொருவனாக சுமக்கும் பொறுப்பை ஏற்கார். இப்ப சில குடும்பங்கள் அப்படி இருக்கு சரியா, எல்லாரும் ஒரு ஆளே தங்கி இருப்பார்கள், உறவினர்கள் பலரே என்ன ஒரு ஆளே செயற்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் சரி. அப்படி இல்லாமல் என்ன செய்யட்டா, கிளை பல தாங்கேல், தாங்க வேண்டாம் சரியா. ஒரு ஆளின் பொறுப்பு அப்படி எல்லாரையும் ஒரு ஆளே பார்க்கிற மாதிரியான நிலையை உருவாக்க வேண்டாம். கீழோர்க்கு அஞ்சல். கீழோர்ன்றதார் மாசுபட்டவர்கள், மனதாலையும் செயல்களாலையும் மாசுபட்டவர்களை தான் சொல்லுவோம் கீழோர்கள். இந்த கீழோர்களுக்கு பயப்படாது, ஒரு நாளும் அஞ்சாது, எங்களை விட கீழோருக்கு அஞ்சாது சரியா. கீழோர்ன்றது தாழ்ந்த குணமுடையவர்களை தான் இங்கே சொல்லப்படுதா, வயதில் குறைஞ்சவரை சொல்ல இல்லை, தாழ்ந்த குணமுடையவர்கள், மாசுபட்டவர். குன்றடா அவளை தெரியும் மலை, என்ன மலை போல இதற்கும் தன்னம்பிக்கையோடு நெஞ்சை நிமித்தி நிற்க வேணுமா, குன்றென நிமிர்ந்த நில் சரியா, வலிமையானதாக எங்களுடைய செயற்பாட்டை கொள்ளும் குன்றென நிமிர்ந்த நில். கூடி தொழில் செய், கூடியுழை சரியா, கூடியிருந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம் சரியா. அப்ப உழைக்கும் உள்ளமும், உழைக்கும் உள்ளமும் உறுதியும் படைத்தோர் அனைவரும் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு தொழில்களை செய்யணும். தனித்தனியார் தொழில்களை செய்வதை விட சில தொழில்களை கூட்டுணர்ந்து கூட்டுணர்வாக கூட்டுணைந்து செய்கின்றது வெற்றி அளிப்பதாகவும் இருக்கு. ஆகவே அதுதான் சொல்றார், கூடி கெடுப்பது சோர்வு. சோம்பல் தன்மை தான் ஒருவரை அழிக்கின்ற ஆயுதம். இப்ப எங்களை நாங்களை அழித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் இதென்றார், சோம்பல். சோம்பலை இல்லாது செய்ய வேண்டும். கேட்டிலும் துணிந்து நில். சரி, கேடு, கேடு என்றது என்ன, கேடு துன்பம் சரி. அப்ப கேடு, கெடுதல்கள் வந்த போதும் என்ன செய்யட்டாம், தளராமல் நின்று எதிர்கொள்ளட்டாம். என்ன கேடு வந்தாலும் அது எதிர்கொள்ற மனோதைரியம் இருக்க வேண்டும். கெடுதல்கள் வந்த போதும் தளராமல் துணிந்து நின்று எதிர்கொள். கைத்தொழில் போற்று. சரி, கைத்தொழில் என்றது கைகளால் செய்யக்கூடிய சிறு தொழில்கள். இப்ப அது இல்லாமலே போயிட்டேன் நினைவேன், எல்லாம் இயந்திரமை. இப்ப கைகளால் செய்யக்கூடிய இந்த சிறிய தொழில்களை என்ன செய்யட்டாம், போற்றி நடக்கட்டாம். விரும்பிச்சை, கொடுமையை எதிர்த்து நில் சரியா. கொடுமைகள், பெருந்துன்பங்கள், தாங்குனா இன்னல்கள், துன்பம், இதுகளை எதிர்த்து நிற்கிற தைரியத்தோடு அவற்றை எதிர்த்து நிற்க என்ன செய்யணும், துணிந்து நில், எதிர்த்து நிற்க வேணும், தைரியத்தோட போராடணும் அதற்கு எதிராக. துன்பங்களை கண்டு நாங்கள் துவண்டு போகக்கூடாது. கோல் கை கொண்டு வாழ். கோல், கோல் என்றது இங்கே ஆயுதத்தை குறிப்பிடப்படுது. ஆயுதம் தாங்கி வாழ்வாய், எங்களை பாதுகாக்கின்ற ஆயுதத்தை தாங்கி வாழ்வாய். ஆயுதம் கல்வியதை கைவிட எல்லாம் சொல்லி கடைசியாக முக்கியமானு சொல்லியாச்சு. கல்வியை என்ன செய்யவிடாதே, கைவிடாதே. விரும்பி பற்றியது எடுத்துக்கொண்டது சரியா, கைவிட்டு விடாது. எந்த விடயத்தை நீ விரும்பி செய்ய வழிகிட்டாயோ, எதை எடுத்துக்கொண்டாயோ, அந்த விடயத்தை கைவிட்டு விடாதே. சரித்திரம் தேர்ச்சிகோள். சரித்திரம், சரித்திரம் என்றது வரலாறு, முறையான வரலாறு. தேர்ச்சிகோள், தேர்ச்சிகோள் என்றது தெளிவுடன் அறிந்து கொள் சரியா, தெளிவாக அறிந்துகொள். ஆகவே இப்ப 25 ஜாதி சொல்லி நம்ம விளங்கப்படுத்தியிருக்கு.